Hi friends, welcome to Asif Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எப்பவுமே சமையலுக்கு யூஸ் பண்ற பச்சை மிளகாய் எப்படி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா நான் இப்பதான் இது வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, இது எல்லாத்துலயுமே நான் இந்த காம்பு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இதுல இருந்து இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற மிளகாயில இந்த மாதிரி இந்த காம்பை மட்டுமே நம்ம தனியா எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிற மிளகாய நம்ம ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு மொத்தமாக வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து மொத்தமாக வாஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா இதில் நிறைய டஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா இதை கழுவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அலசிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வடிகட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கூடையில் நான் இதை வந்து போட போகிறேன். இது எல்லாத்தையுமே இந்த கூடையில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த தண்ணி எல்லாமே ட்ரை அவுட் ஆனதுக்கு அப்புறமா மிளகாயில் சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை அவுட் ஆகிடுச்சு, இன்னும் லைட்டாக அங்கங்கே இருக்குது. இதெல்லாம் ஒரு காட்டன் கிளாத் துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க. மிளகாயில் சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா இதை தொடச்சிருங்க. இப்போ பாருங்கள், மிளகாயில் சுத்தமாக தண்ணியே இல்லை, இந்த மாதிரி நான் தொடச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் வந்து இதை ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே உங்களுக்கு மிளகாய் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வேணும்னா இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியான டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்க மிளகாய் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தனியாக வச்சு நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்டெய்னரில் இந்த மிளகாயை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா இது வந்து மற்ற மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து கெடுத்துரும். அதனால இந்த மாதிரி மிளகாய் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு இதில் சேர்க்காதீங்க. பாருங்கள், ஓகேங்க, அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.